இணக்கம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டிய சரியான விதத்தில் தக்குவா செய்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்கள் மத்தியிலே உரையாற்ற வருகிற போது ஹுதுபத்துல் ஹாஜா என்ற ஒரு உரையை நிகழ்த்துவார்கள். இப்போ நம்ம ஆரம்பத்தில் எல்லோரும் சொல்லக்கூடிய இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு என்று வருவதுதான் அந்த ஹுதுபத்துல் ஹாஜாவினுடைய ஆரம்பம். அதனுடைய தொடரிலே மூன்று குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். அதிலே முதலாவது அவர்கள் ஓதுகிற வசனம் இதுதான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டிய சரியான விதத்தில் தக்குவா செய்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக அன்று மரணிக்காதீர்கள். உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மக்களுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை கொடுத்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் வரும், அதற்கு பிறகு புதிய மார்க்கங்களும் தோன்றும். அல்லாஹு தஆலா இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டு சொல்கிறான், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக். அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக், நேர்வழியை கொடுத்தும் சத்திய மார்க்கத்தை கொடுத்தும் அனுப்பி வைத்தான். லியுஸ்ஹிரஹு அலத்தீனி குல்லி, இந்த சத்திய மார்க்கம் ஏனைய எல்லா மார்க்கங்களையும் மிகைத்து விடும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து மார்க்கங்களும் வழிகட்டவை, அனைத்து மார்க்கங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை, அல்லது அல்லாஹ்விடமிருந்து வந்து மனிதர்களுடைய சதித்திட்டங்களால் மனோ இச்சைகளால் மாற்றப்பட்டவை. இந்த மார்க்கங்கள் அனைத்துமே பாத்திலானவை. உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா எல்லா மார்க்கங்களையும் மிஞ்சக்கூடிய, எல்லா மார்க்கங்களையும் மிகைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஒமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது தேர்வு செய்தால் நிச்சயமாக அவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், அவர் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுவார். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மார்க்கம் இஸ்லாம். இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் நேர்வழி. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅன், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் நேரான வழி, நான் பயணிக்கிறேன், நான் காட்டி தருகிற இந்த வழிதான் நேரான வழி. அதுஉ இலல்லாஹ், இந்த வழியில் நின்று கொண்டு நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்களும் இந்த வழியின் பக்கம் தான் மக்களை அழைப்பார்கள் என்று சொல்லுமாறு அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சத்திய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கமாகும். இந்த மார்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், தான் முக்கியமான பாயிண்ட், ஒரு மார்க்கம், இந்த சத்திய மார்க்கம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சென்றடைந்து இந்த மார்க்கத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக் முக்கியம். இந்த மார்க்கத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக் முக்கியம். நாம் ஒரு மனிதனுக்கு இந்த மார்க்கத்தை திணிக்க முடியாது. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது என்று அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன். யாரும் போய் நான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன், என்னுடைய தந்தையை நான் முஸ்லீமாக ஆக்கியே ஆக வேண்டும்,
என்று அவன் என்ன முயற்சிகள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபிக் இல்லை என்றால் அவனால் வர முடியாது. இதை யதார்த்தமாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுளிலேயே நமக்கு காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்திய மார்க்கம் அந்த காலத்து மக்களுக்கு ஒரு அபூர்வமான மார்க்கமாக தெரிந்தது, ஆச்சரியமான மார்க்கமாக தெரிந்தது, அந்நியமாக தெரிந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பதல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாமிய மார்க்கம் வரும்போது அது அநாதரமாக தெரிந்தது. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை புரிந்து கொண்டவர்களும் புரிந்து கொள்ளாதவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்ப்பு என்பது நீங்கள் படித்ததுதான். மக்காவுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவு எதிர்த்தார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். சாதாரணமான எதிர்ப்பு கிடையாது. அமீன் சாதிக் என்று பாராட்டி புகழ்ந்து உச்சியிலே வைத்திருந்தவர்கள் இந்த கலிமாவை, இந்த தீனை அறிமுகப்படுத்தியதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே போட்டார்கள். கிறுக்கன், பைத்தியகாரன், சூனியக்காரன் என்றெல்லாம் திட்டினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் காறியும் விழுந்தார்கள், கன்னத்தில் செருப்பால் அடித்தார்கள், கழுத்தை நெறித்தார்கள், சுஜூதில் இருக்கும் போது அவர்களுடைய தலையிலே ஒட்டகத்தின் அழுகிய குடல்களை கொண்டு போய் போட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்களுடைய கண் முன்னாலேயே போட்டு கொடுமைப்படுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள், படுகொலை செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்து இவ்வளவு அநியாயங்களையும் அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக சிநேகமாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கிறார். அவருடைய அந்த ஒத்துழைப்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பிரமிக்க வைத்தது. அந்த அளவுக்கு கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார், பொருளாதார ரீதியாக ஒத்துழைப்பு கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், மக்களோடு சண்டை செய்தார், அவருடைய கோத்திரத்தாரையே எதிர்த்தார். ஆனால் அந்த மனிதருக்கு இந்த தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீப் கிடைக்கவில்லை. நிச்சயமாக இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பாதித்தது. கடுமையாக அவர்கள் இதை சிந்தித்தார்கள், கவலைப்பட்டார்கள். முதுமை அடைகிறார், மரணப்படுக்கையிலே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு சமூக பிரமுகர் அவர். எனவே அந்த சமூகத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து அவரை சூழ உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறார்கள். தல்கீன், யா அம் குல் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா உஹாஜ்ஜுலக பிஹா இந்தல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், அந்த வார்த்தையை வைத்து நான் மறுமையிலே உங்களுக்காக வேண்டி வாதிடுவேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கெஞ்சுகிறார்கள், அவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். பக்கத்திலே குறைசி பிரமுகர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இவர் பார்க்கிறார். அவர்களுடைய பார்வையின் அர்த்தம் இவருக்கு புரிகிறது. முஹம்மது சொல்லுவதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மதம் மாறி விடாதே. அவருடைய கடைசி வார்த்தை, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா நபிக்கு ரெண்டு விஷயங்களை சொன்னான். ஒன்று, பல தடவைகள் சொன்ன விஷயம் ஏற்கனவே, இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே சத்திய வழி நேர்வழி இது என்பதை உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியும், காட்டி கொடுக்க முடியும். இன்னக லதஹ்தி மன் அஹ்பப்த், நபியே நீர் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த மசாலாக்களை புரிஞ்சு நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றத போல இந்த அடிப்படைகளையும் புரிந்து வாழ்க்கையில் ஈமான் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த மசாலாக்களுடைய விஷயத்தில் ஸ்ட்ராங்கா இருப்போம், ஆனால் இது அடிப்படை, குர்ஆன் சொல்லுகிற அடிப்படை, ஆனால் அந்த இடத்துல கோட்டை விட்டுருவோம். தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த இடத்துல நிறைய பேர் சருகி விடுகிறார்கள், தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், அவனை திருத்தவே முடியாது. சிலர் அந்த ஆதங்கத்தின் உச்சகட்டத்திற்கு அல்லது விரக்தியின் உச்சகட்டத்திற்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா கூட இவன் திருந்த மாட்டான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை பார்த்து, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நபியே நீர் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது,
ولكن الله يهدي من يشاء என்றாலும் அல்லாஹ் அவன் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் அல்லாஹ்வுடைய தௌஃபிக் தேவை தீனை ஏற்றுக்கொள்வதற்கு